ஜெயா தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவே சரணம் நிகழ்ச்சியில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒரு சிறப்பான நாயனார் நாயனார் அவரைத்தான் நம்ம தரிசனம் இருக்கோம் சென்னையில் திருவேற்காட்டில் வாழ்ந்தார் இவருக்கு பிரதானமான உத்தியோகம் என்ன அப்படின்னா வரக்கூடிய சிவனடியார்களுக்கு சாப்பாடு போடுறது இந்த திருவேற்காடில் வேதபுரீஸ்வரர் சிவன் கோவிலுக்கு வரக்கூடிய அன்பர்களுக்கு சாப்பாடு போடுறது இதுதான் முக்கியமான வேலை சொத்துக்கள் அத்தனையும் கரைஞ்சிகிட்டே வந்தது கடைசியில் வீடு மட்டும் மிச்சம் இருந்தது கடவுள் இந்த சொந்த வீட்டை கொடுத்ததே இது போன்ற நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்த தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அந்த வீட்டையும் விற்று விட்டார் விற்றுட்டு கிடைச்ச பணத்தில் சாப்பாடு போடுறார் கொஞ்சமும் குறவில்லாமல் போடுறார் எந்த பொருளையும் குறைக்கலை என்ன அளவுக்கு அன்னதானம் செய்தாரோ அதனோட எண்ணிக்கையும் குறையலை அதனுடைய தரமும் குறையலை அன்னதானத்தை தொடர்ந்து நடத்துகிறார் என்னாச்சு திரும்ப காலியாக போயிடுச்சு வீடு விற்று வந்த பணம்லாம் ஒரு காலகட்டத்தில் காலியாக போயிடுச்சு அடுத்து அன்னதானம் பண்ணணுமே கையில் என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது நிலத்தை வச்சாச்சு தட்டுப்புட்டு சாமான்கள் விற்றாச்சு வெள்ளி பாத்திரங்கள் விற்றாச்சு மனைவியோட நகைகளை விற்றாச்சு சொந்த வீட்டையும் விற்றாகிவிட்டது இதன் மேலும் இந்த அன்னதானத்தை தொடர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் மூர்கநாயகனார் அப்போ அவருக்கு என்ன தெரியுமா தோணுது ஒரே வழி தோன்றுகிறது இந்த நாயனார் ஆரம்ப காலத்தில் அதாவது சிவபக்தி வருவதற்கு முன்னால் அவர் என்ன தெரியுமா பண்ணிகிட்டு இருந்தார் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கேட்குறதுக்கே சூது விளையாடுவர் இந்த பகடை உருட்டி விளையாடுறது பணத்தை வச்சு விளையாடுறது அதுதான் விளையாடிகிட்டு இருந்தார் எல்லோருடையும் போய் விளையாடி ஜெயிப்பர் பணத்தை ஜெயிப்பர் ரொம்ப சாமர்த்தியமாக விளையாடுவார் அழக காய்களை உருட்டுவர் தனக்கு என்ன எண் வேண்டுமோ அது வரும் விதமாக அந்த காய்களை அழகாக உருட்டுவர் நிறைய பணம் கிடைக்கும் இதுதான் அவர் பண்ணிகிட்டு இருந்தார் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவார் இடுப்பில் வந்து ஒரு கத்தி வச்சுருப்பார் ஒரு சின்ன குறுவாழ் போல காணப்படும் இடுப்பில் இருப்பார் இந்த சூது விளையாட்டில் எல்லாமே உண்டு எல்லா தகுடுத்துகளும் உண்டு திடீர்னு ஒருத்தர் பணம் தரமாட்டேன்னு சொல்லுவார் நான் பணம் தரமாட்டேன் அப்படிம்பார் அவரை மிரட்டுறதுக்காக இந்த கத்தி இதை எடுத்து மிரட்டுவார் நீ தோத்துட்ட பணத்தை மரியாதை கொடு யார் மூர்கநாயனார் அந்த பணத்தை வாங்குவர் கத்தி இருக்கும் இன்றைக்கும் நீங்கள் கோவிலில் இந்த மூர்கநாயனார் சன்னிதியை பாருங்கள் அறுபத்தி மூவரில் மூர்கநாயனார் பார்த்தேள் அப்படின்னா ஒரு கத்தி வச்சுருப்பார் அவர் அதோடு தான் காட்சி கொடுப்பார் ஆக இறைவன் எதை பார்க்குறான்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை அல்ல நம்ம மனசில் எந்த அளவுக்கு அன்பு இருக்கிறது அதைத்தான் இறைவன் பார்க்குறான் இவர் என்ன யோசிக்கிறார் இந்த சூது விளையாடலாமே நம்ம திரும்ப சூது விளையாடினா நம்ம பணம் நிறைய வெற்றி கொள்ளலாம் அதை அப்படியே அன்னதானத்துக்கு பயன்படுத்தலாம் அந்த பணத்தை நம்ம செலவழிக்கவே வேண்டாம் அப்படின்னு அந்த வேதபுரீஸ்வரருக்கு முன்னால் ஒரு சத்தியம் செய்துவிட்டு சூது விளையாட ஆரம்பிக்கிறார் இங்கே திருவேற்காடு சுற்றியுள்ள பகுதியில் அங்கே இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் விளையாடுறார் வழக்கம் போல் என்ன பண்ணுவார் முதல்ல எதிராளி ஜெயிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பார் எதிராளி ஜெயிக்கிறதுக்கு அவன் ஜெயிச்சோன்னு என்ன பண்ணுவான் எதிராளி ஆ இவர்கிட்ட மொத்தத்தையும் கறக்கலாம் அப்படின்ட்டு விளையாடும் போது இவர் பக்கம் காற்று வீசும் மொத்தத்தையும் இவர் ஜெயிச்சுடுவார் அதுபோல் விளையாடுற இந்த திருவேற்கட்டில் எல்லாத்தையும் விளையாடி முடிச்சுட்டார் யாருமே இவர்கிட்ட விளையாட வரல அது வரைக்கும் அன்னதானம் பண்ணிகிட்டே இருப்பார் இந்த சூது விளையாடி பணம் வருதுன்னு வச்சுங்களேன் அந்த பணத்தை இவர் கையில் தொடமாட்டாரான் அந்த சமையலுக்கு தேவையான ஆட்கள் அவங்கள வரவழிச்சுடுவார் யார் யாருக்கு மளிகை சாமான் பணம் தரணுமோ சமையல் செய்தவர்களுக்கு என்ன ஊதியம் தரணுமோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக இங்கே வரவழைச்சு இதை நீ எடுத்துட்டு போடு இதை நீ எடுத்துட்டு போடு அப்படின்னு சொல்லுவாங்க பணத்தை கையிலே எடுக்க மாட்டாராம் எப்போ ஏற்பட்ட பக்தி பார்த்தீங்களா இதே மாதிரி தான் ஆழ்வார்களையும் ஒருத்தர் இருந்தார் திருமங்கை ஆழ்வார்னு சொல்லிட்டு வைணவ அடியார்களுக்கு உணவு இட வேண்டும் என்பதற்காக வழிப்பறி செய்வர் அவர் வழிப்பறி ஒரு காட்டில் ராத்திரி நேரத்தில் இருட்டில் நின்று வழிப்பறி பண்ணுவார் ஏன்னா ஒரு காசு கிடையாது அடியார்களுக்கு சாப்பாடு போடணும் பகவான் அதிகம் ஏற்றுக்கான் என்ன காரணத்திற்காக நீ ஒரு தவறை செய்கிறாய் என்பதை இறைவன் கவனித்து கொண்டிருப்பான் இவர் ஜெயிக்கிறாரு சாப்பாடு போடுறாரு போட்டுன்னே இருந்தார் உள்ளூரில் யாருமே வரல விளையாடுறதுக்கு வரல சரி போகிறோம் எந்த ஊராக இருந்தால் என்ன நம்ம சாப்பாடு போடணும் சிவனடியார்களுக்கு சாப்பாடு போடணும் வெளியூர்களுக்கு போகுமே அப்படின்னு ஒவ்வொரு ஊராக போக ஆரம்பித்தார் எந்த ஊருக்கு போனாலுமே முதல்ல அங்கே இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் அந்த சிவனை வணங்கிட்டு அதன் பிறகு இந்த சூது விளையாடி பணத்தை சம்பாதித்து அங்கே இருக்கிற அடியார்களுக்கு சாப்பாடு போடுவார் அதுலேருந்து ஒரு பைசா நயா பைசாவை கூட தன்னோடய தேவைக்கு பயன்படுத்திக்கவே மாட்டார் அப்படியே பண்ணி முடித்து கடைசி எங்கே போனார் கும்பகோணம் போனார் கும்பகோணத்தில் சில காலம் தங்கியிருந்து இந்த சூது விளையாடி நிறைய ஜெயிச்சு நிறைய பேருக்கு உணவிட்டார் எங்கள் ஆதி கும்பேஸ்வர சுவாமி கும்பகோணத்தில் பிரதானமான சிவாலயம் ஆதி கும்பேஸ்வரர் அந்த கோவிலுக்கு வரக்கூடிய சிவனடியார்களுக்கு சாப்பாடு போட்டார் பல காலம் கும்பகோணத்திலேயே வாழ்ந்தார் அதன் பிறகு ஒரு கார்த்திகை மூலத்தன்று இவருக்கு முக்தி கிடைத்தது இவருக்கு முக்தி கிடைச்சது இன்றைக்கும் இந்த கார்த்திகை மூலம் இருக்குது பார்த்திங்களா அந்த முக்தி தினத்தன்று எல்லா சிவன் கோவில்கள்லேயும் இவருக்கு சிறப்பான வழிபாடுகள் நடக்கும் கும்பகோணத்தில் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்தில் இந்த மூர்கநாயனாருக்கு சிறப்பான வழிபாடு நடக்கும் திருவேற்காடில் அந்த வேதபுரீஸ்வரர் சிவன் ஆலயத்திற்கு சென்றால் வெளிப்புற பிரகாரத்தில் இந்த மூர்கநாயனாருக்கு ஒரு தனி சந்நிதி காணப்படும் என்ன காரணம் இவர் பிறந்தது அங்கே வாழ்ந்தது அங்கே அந்த சிவனைத்தான் ஆரம்ப நாட்களில் தரிசனம் பண்ணினார் அதனால் அந்த சிவாலயத்தில் இவருக்கு ஒரு தனி சந்நிதி காணப்படும் நாம் வாழ்வது எப்படி இருந்தாலுமே நமது நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நம்ம தீர்மானிக்கணும் அதுதான் நமக்கு முக்கியம் வாழ்க்கையில் வரக்கூடிய பணத்தை நல்ல காரியங்களுக்கு நம்ம செலவிட ஆரம்பித்தோம் அப்படின்னா பணம் குவிந்து கொண்டே இருக்கும் பணம் குவிந்து கொண்டே இருக்கும் நமக்கு வரக்கூடிய செல்வத்தை நாம் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் நமது குடும்பம் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் நாமே இதை சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினச்சா அந்த பணமானது ஒரு கட்டத்துக்கு மேலே சேராது ஒரு கட்டத்துக்கு மேலே சேராது நின்னுடும்டும் கிணத்தில் எவ்வளோ அழகாக பழமொழி பாருங்கள் கிணத்துல இருக்கிற ஜலத்தை நம்ம எப்படி செலவு பண்ணால் கிணத்துல ஜலம் ஊறுமோ அதே போலத்தான் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நாம் செலவழித்தால் கஷ்டப்படுகின்றவர்களுக்கு நாம் உதவினால் நம்மிடமும் செல்வம் குவிந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு உதாரணமாக இருந்தவர் முருகன் குணத்தில் மூர்க்கம் இருந்தாலும் பக்தியில் மூர்க்கம் இல்லை என்ன பண்ணினார் அத்தனையும் அள்ளி கொடுத்தார் அதனால தான் ஒரு கெட்ட சூது இருந்தாலுமே இவரை நம்ம கொண்டாடுறோம் இவருக்கு நற்சூதர் அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு இந்த சூது விளையாட்டில் நல்ல சூது அப்படிங்கிறதுனால் நற்சூதர்ங்கிற பேர் அப்பேற்பட்ட அந்த நாயனாரை நாம் வணங்குவோம் நாயனாரை பார்த்துட்டோம் அதே போல் ஆழ்வார்கள் ஆழ்வார்கள்லேயும் ரொம்ப சிறப்பான ஆழ்வார்கள் நிறைய பேர் உண்டு பன்னிரு ஆழ்வார்கள் சொல்லுவோம் இல்லையா அதில் திருமழிசை ஆழ்வாரை நாளைய நிகழ்வில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்